123 ஸ்பேஸ்கிராஃப்ட் மிஷன், 432 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள், 95 லான்ச் மிஷன். முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகம், ரெண்டாவது முயற்சியிலேயே நிலவோட தென் துருவம், சூரியன் கிட்ட ஆதித்யா எல்1, சைக்கிளில் கொண்டு போகப்பட்ட ராக்கெட், மாட்டு வண்டியில் செயற்கைக்கோள், அப்துல் கலாம், சிவன், மயில்சாமி அண்ணாதுரையில தொடங்கி இன்னைக்கு வீரமுத்துவேல் வரைக்கும் தமிழரோட பங்குன்னு ஏவுதளம் கூட இல்லாம இருந்த ஜீரோ வெறும் 50 வருஷத்துல உலக விண்வெளி ஆய்வோட ஹீரோவான ஒரு வெற்றி பயணத்தோட சில பகுதிகள் தான் இந்த தொகுப்பு. இஸ்ரோக்கு பெரும் சாதனையா அமைஞ்சிச்சு. சந்திரயான் 3, ஆதித்யா எல்1 போன்ற விண்கலங்களை சூரியனுக்கும் நிலவுக்கும் அனுப்பி சாதனை பண்ணாங்க. சந்திரயான் 3 நிலவோட தென் துருவத்துல கால் பதிச்ச முதல் நாடு இந்தியான்ற பெருமையை அடைஞ்சது. சந்திரயான் 3யோட விக்ரம் பிரக்யான் ரோவர் நிலவோட மண்பரப்புல சல்பர் இருக்கிறத கண்டறிஞ்சது. சூரியனை ஆராய்ச்சி பண்றதுக்காக முதன் முதலா இந்தியா அனுப்பின விண்கலம் தான் ஆதித்யா எல்1. ஜனவரி 6, 2024 அன்னைக்கு லக்ரேஜ் பாயிண்ட் 1 நிலைநிறுத்தப்பட்டிருக்க இது சூரியனை விரிவா ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. செலுத்தி உலக சாதனைக்கு தொடக்கமிட்டதும் இந்தியா தான். 2014 இஸ்ரோட சாதனை தான் மார்ஸ் ஆர்பிட் மிஷன், அதாவது மங்கள்யான். செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக 2013 நவம்பர் 5 மங்கள்யான் ஏவப்பட்டுச்சு. 2014 செப்டம்பர் 24 அன்னைக்கு மங்கள்யான் செவ்வாயோட சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சு முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கு செயற்கைக்கோள் அனுப்பின முதல் நாடு இந்தியான்ற பெருமையை பெற்றுச்சு. ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு அடுத்து 4வதா செவ்வாய் கிரகத்தை அடைஞ்ச நாடு இந்தியான்ற பெருமையும் பெற்றுச்சு. இந்திய மதிப்புல 450 கோடி செலவுல உருவாக்கப்பட்ட மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தை பத்தியும் கனிம வளங்களை பத்தின முக்கியமான தகவல்களையும் கொடுத்துச்சு. இஸ்ரோவோட முதல் இன்டர் பிளானிட்டரி மிஷினான மங்கள்யானோட சாதனை தான் உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சது. 2008 இஸ்ரோ முதன் முறையா நிலவை நோக்கி அனுப்பின கோல் தான் சந்திரயான் 1. சந்திரயான் 1 வெற்றிகரமா நிலவுல கால் பதிச்சது மட்டும் இல்லாம நிலவுல நீரோட தடயங்களையும் கண்டுபிடிச்சது. சந்திரயான் 1 வெற்றி அடைஞ்சனால நிலவுல கால் பதிச்ச ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பா உள்பட்ட நாடுகளுக்கு அடுத்து 5வதா நிலவுல கால் பதிச்ச நாடா இந்தியா மாறிச்சு. 1975 இந்தியாவோட முதல் சேட்டலைட்டான ஆரியபட்டா விண்ணில ஏவப்பட்டுச்சு. அப்போ இந்தியாக்குன்னு தனியா ஏவுகணை தளம் இல்லாதனால ரஷ்யாவோட காப்புஸ்டின் யார் தளத்தில இருந்து விண்ணில ஏவப்பட்டுச்சு. இந்தியாவோட முதல் சேட்டலைட் வெற்றி பெற்றனால உலக நாடுகளில் சேட்டலைட்டா ஆர்பிட்டுக்கு அனுப்பின 11வது நாடா இந்தியா மாறிச்சு. இதுவே இஸ்ரோவோட வெற்றிக்கான தொடக்கமாகவும் அமைஞ்சது. சுதந்திரம் வாங்கின சில வருஷங்கள்லயே இந்தியாவுக்குன்னு தனி விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடங்கினதுல பல எதிர்ப்புகள் வந்துச்சு. அப்போ இருந்த இந்தியாவோட சூழ்நிலைக்கு விண்வெளி ஆராய்ச்சி மையம் தேவையான்ற கேள்வியும் எழுந்துச்சு. இதுக்கு விக்ரம் சாராபாய் என்ன சொன்னாருன்னா, பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிற நாடுகளோட போட்டி போட்டு நிலவையோ மற்ற கிரகங்களையோ ஆராய்ச்சி செய்யறதுக்கான எண்ணம் எங்களுக்கு இல்ல. நம்ம நாடு வளர்ச்சி அடைய விண்வெளி தொழில்நுட்பம் பெரிய பங்கு வகிக்கும், தொழில்நுட்ப ரீதிய மற்ற நாடுகளோட சரிசமமா இருக்கணும்னு உறுதியா நினைச்சாரு. 1971 விக்ரம் சாராபாயோட இறப்புக்கு அப்புறம் 1972 ஜனவரியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் எம்ஜிகே மேனன் இஸ்ரோவோட சேர்மேனா இருந்தாரு. இந்தியாவோட முதல் சேட்டலைட்டான ஆரியபட்டாவை சோவியத் ரஷ்யன் ராக்கெட் மூலமா அனுப்புற ஒப்பந்தம் இவர் தலைமையில தான் நடந்துச்சு. பல துறைகளில் பொறுப்பில் இருந்த எம்ஜிகே மேனன் அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தியோட அறிவியல் ஆலோசகர் பொறுப்புலையும் இருந்தாரு. அவரோட ஆலோசனையின்படி பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸோட டைரக்டரான சதீஷ் தவானை இஸ்ரோவோட சேர்மேனா நியமிக்கும்படி பரிந்துரை செஞ்சாரு. இவர் சேர்மேனா பொறுப்பேற்ற அந்த 10 ஆண்டுகள்ல இந்திய விண்வெளித்துறை அசாதாரண வளர்ச்சி அடைஞ்சது. இந்தியாவோட முக்கிய சேட்டலைட்டான இன்சாட்டும் ஐஆர்எஸும் இவரோட காலகட்டத்தில தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியாவோட முக்கிய லான்ச் வெஹிக்கிளான பிஎஸ்எல்விக்கு வழிவகுத்ததும் இவர் தான். சதீஷ் தவான் தலைமைக்கு கீழ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட குழு SLV-3 ராக்கெட் மூலமா ரோஹிணி செயற்கைக்கோளை விண்ணில வெற்றிகரமா செலுத்தினாங்க. சதீஷ் தவான் இஸ்ரோவோட சேர்மேனா 1972 1984 வரைக்கும் இருந்தாரு. இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சியில இவரோட பங்கு ரொம்பவும் பெருசு. 2020
2002 இவரோட மறைவுக்கு பிறகு இவரை கௌரவிக்கும் விதமா ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சேட்டலைட் லான்ச் சென்டர் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இந்தியாவோட முதல் சேட்டலைட்டான ஆரியபட்டா சொந்தமா ஏவுகணை தளம் இல்லாத காரணத்தினால ரஷ்யால இருந்து ஏவப்பட்டுச்சு. அப்படி இருந்த இஸ்ரோ இப்ப வரைக்கும் 431 செயற்கை கோள 34 நாடுகளுக்காக அனுப்பியிருக்கு. இந்த அபார வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். 1948 அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு தலைமையில இந்திய அணுசக்தி ஆணையம் ஹோமி ஜே பாபாவால உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையான விக்ரம் சாராபாயும் ஹோமி பாபாவும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒன்னா படிச்சாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி ரொம்ப அவசியம்னு விக்ரம் சாராபாய் நினைச்சாரு. இந்தியாவுக்கு என தனியா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை தொடங்கணும்ன்ற விக்ரம் சாராபாயோட எண்ணத்தை பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு கிட்ட சொல்ல சொன்னதும் ஹோமி பாபா தான். அவரோட சொல்லுக்கிணங்க அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேருவால 1962 இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அழைக்கப்பட்ட இன்கோஸ்பர் அமைக்கப்பட்டுச்சு. இந்த கமிட்டி வளர்ச்சி அடைஞ்சு 1969 இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது இஸ்ரோவை உருவெடுத்துச்சு. தொடக்க காலகட்டத்துல இஸ்ரோ தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு மற்றும் வானிலை சேவைகளுக்கான முக்கிய அமைப்புகளை அமைச்சது. 1963 நவம்பர் 21 இந்தியாவுக்குன்னு தனி ஏவுகணை தளம் திருவனந்தபுரத்துல இருக்கிற தும்பால நிறுவப்பட்டுச்சு. இதோட பேரு தான் தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன். விக்ரம் சாராபாயோட இறப்புக்கு பிறகு இது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. 1979 இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் லாஞ்சிங் வெஹிக்கிளான சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் உருவாக்கப்பட்டுச்சு. என்னதான் எஸ்எல்வியோட முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சாலும் 1980 ஜூலை 18 எஸ்எல்வி ரோஹிணி செயற்கை கோள விண்வெளியோட சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமா நிலைநிறுத்துச்சு. இதுவே இஸ்ரோவோட ராக்கெட் லான்ச் பயணத்தோட தொடக்கமாகவும் இருந்துச்சு. எஸ்எல்வி ராக்கெட் 40 கிலோ எடையை மட்டும்தான் தாங்கும். அதிக எடை கூடிய சேட்டலைட் வெஹிக்கிளை உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டாங்க. 1993 இதோட தொடர்ச்சியா உருவாக்கப்பட்டதான் பிஎஸ்எல்வின்னு சொல்லப்படுற போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இந்த லான்ச் வெஹிக்கிள் 1750 கிலோ எடையுள்ள பேலோட்ஸ தாங்கக்கூடியது. ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அழைக்கப்படுற ஜிஎஸ்எல்வி 2250 கிலோ எடை கூடிய பேலோட்ஸ தாங்கி செல்லக்கூடியது. ஜிஎஸ்எல்வி ஹெவி சேட்டலைட்டையும் பேலோட்ஸையும் கொண்டு போறதுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டுச்சு. ஜிஎஸ்எல்வியில கிரயோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் டெவலப் பண்ணனால முழு ஏவுகணை திறனை கொண்ட 6வது நாடா இந்தியா மாறுச்சு. LVM3 அழைக்கப்படுற லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 இந்தியன் ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட் ப்ரோக்ராமுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. 2014 உருவாக்கப்பட்ட LVM3 ஜிஎஸ்எல்வியை விட அதிக எடையை தாங்கக்கூடியது. பிஎஸ்எல்விக்கும் ஜிஎஸ்எல்விக்கும் உள்ள வேறுபாடு தான் என்ன? பிஎஸ்எல்வியில கொண்டு போற சேட்டலைட்ஸ் எல்லாம் போலார் ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்படும். ஆனா ஜிஎஸ்எல்வியில் எடுத்துட்டு போற சேட்டலைட்ஸ் ஜியோ சின்க்ரோனஸ் எர்த் ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்படும். பெரும்பாலும் ஜிஎஸ்எல்வி எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா அதிக எடை கொண்ட சேட்டலைட்ஸ தொலைதூரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. லான்ச்சுக்கு தேவையான லான்ச் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் திருவனந்தபுரத்துல இருக்கிற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல உருவாக்கப்படுது. சேட்டலைட்ஸ உருவாக்கி அதுக்கான சோதனைகளும் பெங்களூர்ல இருக்க யூஆர் ராவோ சேட்டலைட் சென்டர்ல நடத்தப்படுது. கடைசிய சேட்டலைட் ராக்கெட் லான்ச் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல நடக்குது. எடை குறைவாகவும் 145 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய சவுண்டிங் ராக்கெட் திருவனந்தபுரத்துல இருக்கிற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ஏவப்படுது. இஸ்ரோ தான் உலகத்திலே 6வது பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சியா இருக்கு. இஸ்ரோக்கு 2 முக்கியமான சேட்டலைட் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு இன்சாட்னு சொல்லப்படுற இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், இது தகவல் தொடர்புக்காக இயங்கிட்டு வருது. இன்னொன்னு IRSனு சொல்லப்படுற இந்தியன் ரிமோட் சென்சிங் ப்ரோக்ராம், இது இயற்கை வளம் சம்பந்தப்பட்ட விவசாயம், நீர்வளம், நீர்நிலைகள், கடல் மீன் வளம், காடுகள், புவியியல் போன்றவைகளை கண்காணிச்சுட்டு வருது. இஸ்ரோ 2024 12 மாசத்துக்கு 12 மிஷன் செயல்படுத்த போறதா இஸ்ரோட சேர்மேனான சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு. வரப்போற ஆண்டுகள்ல இஸ்ரோட முக்கியமான சில மிஷன்கள் என்னன்னா INSAT 3DS, இது 2024 ஏவ போறாங்க. நாசாவும் இஸ்ரோவோ இணைஞ்சு நிசார்ன்ற சேட்டலைட்டை 2024 செயல்படுத்துறாங்க. மனிதனை விண்வெளிக்கு கொண்டு போற திட்டமான GAGANYAAN-1 Test Flight 2024 செயல்படுத்த போறாங்க. 2025 வீனஸ் ஆர்பிட் மிஷனான சுக்ராயனியும் அனுப்புறாங்க. 2026 செவ்வாயை நோக்கி மங்கல்யான் 2 விண்வெளியை நோக்கி விண்வெளி வீரர்களோட GAGANYAAN-3 பயணிக்க போகுது. 2026 ஜாக்ஸாவும் இஸ்ரோவும் சேர்ந்து லூனார் போலார் எக்ஸ்பிளோரேஷன் மிஷனையும் செயல்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. 2028 சந்திராயன் 4 2028 வரைக்கும் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் சொல்லப்படுற இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் கட்டமைக்க திட்டமிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரோட வரலாற்று
சிறப்பு மிக்க சில புகைப்படங்களை பார்க்கலாம். 1966 திருவனந்தபுரம் தும்பால விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல பிரெஞ்சு போட்டோகிராஃபரான ஹென்ரி கார்டியர் பிரெசோனால எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படத்துல இன்ஜினியரான சி ஆர் சத்யாவும் அவரோட அசிஸ்டன்டான வேலப்பன் நாயரும் ராக்கெட்டோட கூம்பு பகுதியை சைக்கிள்ல கொண்டு போறாங்க. அந்த காலகட்டத்துல இந்த புகைப்படம் பத்திரிகைகள்ல மிகவும் பிரபலமாச்சு. 1960களில் இன்ஜினியரான ஆராவமுதனும் இந்தியாவோட மிசைல் மேனான ஏபிஜே அப்துல் கலாமும் சவுண்டிங் ராக்கெட்டை பொருத்தும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. உலக நாடுகளால கேளிக்கையா பார்க்கப்பட்ட புகைப்படம் தான் அ சேட்டலைட் ஆன் புல்லட் காட். 1981 இஸ்ரோ ஆப்பிள்னு சொல்லப்படுற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள விண்ணுக்கு ஏவிச்சு. இதுதான் இந்தியாவோட முதல் ஜியோ ஸ்டேஷனரியில நிலைநிறுத்தப்படுற செயற்கைக்கோள். செயற்கைக்கோளோட தகவல் தொடர்பு சிக்கலை கண்டறிய காந்தம் இல்லாத சூழலை பரிசோதிக்க மாட்டு வண்டியில எடுத்துட்டு போன ஆப்பிள் செயற்கைக்கோளை தான் இந்த புகைப்படத்துல பாக்குறோம். 1963 இந்தியாவோட முதல் சவுண்டிங் ராக்கெட் திருவனந்தபுரம் தும்பால இருக்கிற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ஏவப்பட்டுச்சு. அந்த சவுண்டிங் ராக்கெட்டோட ஒரு பகுதிய ஒரு அதிகாரி சாதாரணமா சைக்கிள்ல கொண்டு போற புகைப்படம் தான் இது. விக்ரம் சாராபாயால உருவாக்கப்பட்டு சதீஷ் தவான் தலைமையில பெரும் வளர்ச்சி அடைஞ்ச இஸ்ரோ பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. இந்தியாவோட பெருமை தான் இஸ்ரோ. இஸ்ரோவோட விண்வெளி திட்டங்கள் இந்தியாவோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் சர்வதேச ஒத்துழைப்புக்கும் பங்களிச்சிருக்கு. சுயமா ஏவுகணை தளம் இல்லாத நாடுகளுக்கு குறைந்த செலவுல இஸ்ரோ ஏவுகணைகளை ஏவுது. இந்த வீடியோல இஸ்ரோ பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்திருப்பீங்க. இஸ்ரோவோட பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இஸ்ரோவோட வரலாறு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.